கரூரில் நடைபெற்ற கம்பம் ஆற்றுக்குள் விடும் நிகழ்ச்சியில் அனுமதி மறுக்கப்பட்டதால் காங்கிரஸ் பெண் எம்பி ஜோதிமணி கம்பி வேலியை தாண்டி குதித்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாரியம்மன் ஆலயத்தின் வைகாசி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கம்பம் ஆற்றுக்கு செல்லும் நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது. திருவிழாவையொட்டி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் இரும்பு கம்பி வேலி அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் திமுக உறுப்பினர்கள் அவர்களது உறவினர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வழிநெடுகிலும் திமுக பிரமுகர்கள் விஐபி பாஸ் வைத்திருப்பவர்கள் போல சென்றனர். இந்த நிலையில் உரிய அனுமதி அட்டையுடன் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை போலீசார் அனுமதிக்கவில்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் ஆகியோர் கூறினால் மட்டுமே செய்தி சேகரிக்க அனுமதி வழங்கப்படும் என போலீசார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் போலீசாருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கரூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியையும் போலீசார் அனுமதிக்கவில்லை. நீண்ட நேரம் காத்திருந்த அவர் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்து கம்பி வேலியினை ஏறி குதித்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திமுக கூட்டணியை சேர்ந்த பெண் எம்பிக்கே இந்த நிலைமையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பும் நிலைக்கு போலீசார் அராஜகத்துடன் நடந்து கொண்டனர். கம்பம் விடும் நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க திமுக நிர்வாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டனர். கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு பெண் எம்பிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் காங்கிரஸ் கட்சியினர் இடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.